தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் ஜோலார்பேட்டை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி ஆயிரத்தி தொண்ணூற்றி ஓரு வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளரிடம் தோல்வியுற்றார் அவர் வேட்பு மனுவில் பிரமாண பத்திரத்திலும் தவறான தகவல்களை தெரிவித்ததாக குற்றம் சாட்டி உரிய நடவடிக்கை எடுக்க கோரியும் அந்த தொகுதி வாக்காளர் ராமமூர்த்தி என்பவர் வழக்கு ஒன்றை தொடர்ந்துள்ளார் இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது வீரமணி தன்னுடைய வேட்பு மனுவில் வருமான வரி கணக்கு எண்ணை தவறாக குறிப்பிட்டுள்ளார் அவரது சொத்து விவரங்கள் வருமான வரி கணக்குடன் ஒத்து போகவில்லை தவறான தகவல்களை தெரிவித்த அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரி தேர்தல் ஆணையத்திற்கு மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதற்கு பதிலளித்த தேர்தல் ஆணையம் தரப்பு வழக்கறிஞர் இது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் புகார் மனு தாக்கல் செய்ய அறிவுறுத்தி மனுதாரரின் புகார் மனுவை முடித்து வைத்து விட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு முன்பு வேட்புமனுவில் தவறான தகவல்கள் அளிக்கும் வேட்பாளர்களுக்கு எதிராக தேர்தல் ஆணையமே புகார் அளித்து வந்துள்ளது பின்னர் சம்பந்தப்பட்ட வேட்பாளர்களுக்கு எதிராக யார் வேண்டுமானாலும் குற்ற நடவடிக்கை எடுக்க வழிவகை செய்யும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது என தெரிவித்தார் இதனையடுத்து மனுவுக்கு இரண்டு வாரங்களில் பதிலளிக்கும்படி தேர்தல் ஆணையம் மற்றும் முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி ஆகியோருக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஒத்திவைத்துள்ளார்கள்